ரொம்ப படம் ரொம்ப அருமையாக இருக்குது. படத்தில் வந்து படத்தில் வந்து இதோட வந்து அந்த நேற்று இந்த டைட்டில்னு காமிச்சாங்க, அதை பார்த்தேன். டெய்லராக காமிச்சாங்க பார்த்தேன், அதில் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ சார் என்ன சார் இப்படி இருக்குன்னா, நீங்கள் அதில் இதை தான் பார்த்துருக்கீங்க, நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுன்னாங்க. அதுக்கு படத்தை வந்து பார்க்கச்சில வந்து அதெல்லாம் டம்ளிங் வரதான் செய்து ஒரு காமெடியாகவும் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாதவங்களை பற்றி வந்து வரது காமெடியாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பெண்கள் வந்து கெட்டு போயிடக்கூடாது வாங்கணும்னா ஒரு லாஸ்ட்டில் ஒரு நல்ல கதை கொண்டு வந்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆனால் அந்த ட்ரெய்லர் எத்தனை டைம் நான் பார்த்துருப்பீங்க? டெய்லர் வந்து நான் பார்த்தது ஒரு ரெண்டு தடவை பார்த்தேன். ஆனந்த் மணியும் வந்து தலைவர் நைட் ஃபுல்ல தூங்காம அதான் பார்த்துட்டு இருந்தாங்க. காரல வரும்போது அந்த ட்ரெய்லர் தான் பார்த்தேன். நான் பார்த்த ரெண்டு, ஆனா அவங்களும் பார்த்தாங்க. என் மணி பார்த்தான், ஆனந்த் பார்த்தான், எல்லாரும் நல்ல நல்ல போட்டு போட்டு பார்த்தாங்க. அது என்னல போட்டு போட்டு டெய்லர் போட்டு போட்டு சின்ன பார்த்தாங்க. நீங்க படம்ன்றதுனால அண்ணா டபுள் மணியில பேசிட்டீங்க. இல்ல அப்படி பேச்சு தமிழ் தான் இருக்கும், தெரியாதா? அட்டை பிடிக்க போனாலும் எது பண்ணாலும் எனக்கு அவங்க எழுது தமிழ் மீன் தான் எழுதுறாங்க. நான் அப்படி சொல்லுவேன் அவளை. சரி, இப்போ படத்தில் பொண்ணுங்க கெட்டு போகிற விஷயத்தை மட்டும் நீங்கள் காமிச்சிருக்கீங்களா? பசங்க கெட்டு போகிற விஷயத்துக்காக அதுக்கு எந்த கருத்துமே சொல்லி அதுதான் எதுவுமே கெட்ட கூட பசங்களுக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். பசங்க அந்த மூணு கெட்ட போயிடக்கூடாது, தேடி போகிறவங்க அவங்க எங்க பிரச்சனை வருது அதான் சொல்லியிருக்கோம். அது பசங்களுக்குமே இது பியர் ஆக்சுவலி இது என்னென்னா பியர் பிரஷருங்கிறது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதை பற்றியே பேசியிருக்கோம், எல்லாரும் மாணவிகள் மாணவர்கள் எல்லாருக்கும் பற்றியும் பேசியிருக்கோம். இதில் ஆண் பெண்ணுங்கிற எல்லாருக்கும் எல்லாருக்குமே பேசுகிறேன். கெட்டெண்ணங்கள் வரும் அந்த மாதிரி ட்ரெஸ்ல இருந்துடலாம், அந்த மாதிரி கெட்ட இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற வந்து குறிப்பா கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஹீரோ பாக்குறீங்க? நீங்க எல்லாமே என்ன காமெடியாவே பாருங்க, காமெடியா நடிப்பேன். ஆனால் நீங்கள் எல்லா இன்டர்வியூலுமே வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, சன்னி லியோன் கூட நடிச்சுட்டு ஆனால் அவங்க நடித்த படத்தெல்லாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. இதை எந்த வகையில் நாங்கள் நான் நம்புறது? நான் கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரிலாம் நான் பார்க்க முடியாது படம்னா. அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா நான் அந்த மாதிரி படம்னே சொல்லி என்ன, நீங்களே சொல்கிறீங்க அந்த மாதிரி படம்ட்டு நீ சொல்லிட்டீங்கள. அந்த மாதிரி படம்னா என் தம்பி மணி ஆனந்தும் பார்ப்பானான்னு தெரியல எனக்கு. அதை அவன்தான் கிடைக்கணும். நீங்கள் அவனு தான் இப்போ இளம துள்ளுது அவனுக்கு. இப்போ நாங்கள் பார்க்குறத நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ? கேட்குறது இல்லை இல்லை. வேற கேள்வி? என்ஜாய் படத்துக்கு நன்றின்னு சொல்லி. அதே மாதிரி நண்பர்களே எல்லாருமே என்ஜாய் படுத்த பாருங்க. அந்த படம் வந்து சில இது இருந்தாலும் ஆனால் படம் வந்து நல்ல விஷயமா இருக்கு. படம் வந்து நல்ல கருத்துல படம் லவ் டுடே டூ மாதிரி படம் இருக்கு, நல்ல சூப்பரா இருக்கு. பாருங்க அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிடுங்க. அதனால பெண்கள்லாம் இப்படி பேர் கூட வாங்கணும்னு அவங்க நான் எடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது பாருங்கள், காமெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் அடுத்த வந்து இப்போ ரெண்டு பேர் பொண்ணுங்க பசங்க எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த ஃபங்க்ஷன் அடுத்து லாஸ்ட்டாக ஒரே கேள்வின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய அவங்களோட படம் வருது, வாரிசு துணிவு. இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு? எது போவீங்க? எது முதல்ல வருதோ எனக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தால் நான் எதுக்காக நான் ரெண்டுக்கும் போயிருக்கேன். தல தளபதி படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? தளபதி இல்லை, நானும் இது அப்படி சொல்லலாம். அவங்களும் ஷூட்டிங்கில் வந்து நானும் ஷூட்டிங்கில் வரேன். ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த நேரத்தில் நம்ம அவங்களும் நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்களும் முக்கியம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ நஷ்டம்னு நம்மகிட்ட தெரியும். அதனால் அவங்களுக்கு நடிச்சுட்டு நேரம் இருந்தால் உடனே நான் அவங்க ரெண்டு படத்தையும் பார்ப்பேன். தளபதி வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறீங்களா? என் ஃபேன்ஸ் நான் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் என் ஃபேன்ஸ் நான் வாரம் செஞ்சாலும் எல்லோரும் வந்துடுறாங்க. வெள்ளிக்கிழமை 23rd படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க. டிசம்பர் 23rd படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க. படம் சூப்பராக எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ.